தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் சென்னையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோருடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டு உள்ளது. மாநிலத்தின் அனைத்து பகுதிகளில் இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் தனியார் பொது பேருந்து போக்குவரத்து, ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகத்திற்கு அனுமதி இல்லை என்றும், வெளி மாநில மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்தும் செயல்பட அனுமதி இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவசர மருத்துவ தேவைக்கும் விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையம் செல்ல மட்டும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் இறைச்சி கடைகள், காய்கறி கடைகள், திரையரங்குகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது. இரவு நேர ஊரடங்கின் போது பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த சேவைகளுக்கும் எரிபொருள் வாகனங்கள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. பெட்ரோல் டீசல் பங்குகள், தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள் செயல்பட எவ்வித தடை இல்லை என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி தேநீர் கடைகள், உணவு விடுதிகள், காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள் உட்பட அனைத்து கடைகளும், வணிக வளாகங்கள், ஷோரூம்கள், பெரிய கடைகள் ஒரே நேரத்தில் 50 விழுக்காடு வாடிக்கையாளர்களுடன் இரவு 9 மணி வரை மட்டுமே செயல்படலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், ஏற்காடு போன்ற அனைத்து சுற்றுலா தலங்களுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல அனைத்து நாட்களிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு வெளியிட்டுள்ள கட்டுப்பாடு நடவடிக்கை அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள், தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள், அருங்காட்சியகங்கள் போன்ற இடங்களுக்கு செல்லவும் தடை செய்யப்பட்டுள்ளது. கட்டுப்பாடு அமலில் உள்ள நாட்களில் திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் 100 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்றும், இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் அதிகபட்சம் 50 பேர் மட்டுமே பங்கேற்கலாம் என்றும், கட்டுப்பாடுகளுடன் நடத்த எவ்வித தடையும் இல்லை என அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. அதில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிக் கல்வித்துறை மூலம் நடத்தப்படும் பொதுத் தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மாணவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் செயல்முறை தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் எனவும், கல்லூரி தேர்வுகளை இணைய வழியில் மட்டுமே நடத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நாளை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தமிழகத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் அரசு மதுபான கடைகள் முன்னதாகவே மூடப்படுகின்றன. டாஸ்மாக் கடைகள் வழக்கமாக பகல் 12 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 10 மணி வரை டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிறு முழு ஊரடங்கின்படி டாஸ்மாக் கடைகள் வழக்கம் போல பகல் 12 மணிக்கு திறக்கப்பட்டு இரவில் 1 மணி நேரம் முன்னதாக 9 மணிக்கே மூடப்படுகிறது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் அன்றைய தினம் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசனூர் சாலையின் குறுக்கே திரிந்த காட்டு யானையால் தமிழகம் கர்நாடகா இடையே 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், ஆசனூர் வனத்தில் ஏராளமான யானைகள் உள்ளன.
வனக்குட்டைகளில் தண்ணீர் வறண்டு போனதால் யானைகள் அடிக்கடி ஆசனூர் சாலையை கடக்கின்றன. சாலையோரம் மூங்கில் மரங்கள் அதிகமாக இருப்பதால் அதனை சாப்பிடும் யானைகள் சாலையில் முகாமிடுகின்றன. இந்நிலையில் இன்று காலை சாலையோரம் தீவனம் சாப்பிட வந்த ஒற்றை யானை சாலையோரம் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முதல் நியூஸ் பேப்பர் வந்து தமிழில் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் தமிழ் தூது அது என்னடாது தினத்தந்தியா ஞான பூமியா தினத்தந்தின்னு நினைக்கிறேன் அதுவும் தெரியாதுப்பா எனக்கு தெரிஞ்சு தினத்தந்தி பார்ப்போம் நான் படித்தா மாத்திரம் அதுக்கு தான் தெரியாதுமா தினகரன் தான் எனக்கு தினத்தந்தி தான் இந்தியன் நியூஸ் சரியா தெரியுமா சுதேஷ் மித்ரன் சுதேஷ மித்ரனா தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் குமுளி தேக்கடி வண்டி பெரியாறு முல்லை பெரியாறு அணை மற்றும் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மழை பெய்துள்ளது. இதனால் ஏலக்காய் தோட்டத்தில் செடிகள் காய்ந்து கருகி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்யும் கோடை மழையால் ஏலக்காய் விவசாயம் செய்யும் இடுக்கு விவசாயிகள் மட்டுமின்றி இடுக்கியில் அதிக அளவில் ஏலக்காய் தோட்டங்கள் வைத்திருக்கும் தமிழக விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கீழ முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியில் கீழ முஸ்லீம் ஜவ்வாது புலவர் மன்றம் சார்பில் ரம்ஜான் மாதத்தை முன்னிட்டு மத நல்லிணக்க இப்தார் எனும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைத்து மதத்தினரும் பங்கேற்ற இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கொரோனா வைரஸ் தொற்று விரைவில் ஒழிய இஸ்லாமிய மத குருமார்கள் சிறப்பு துவா செய்தனர். திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு பகுதியில் கேஸ் ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று தாறுமாறாக ஓடி மினி வேனை இடித்து தள்ளி கடைக்குள் புகுந்ததில் இருவருக்கு படுகாயம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சுப்புள்ளி அடுத்த பிரப்பன் வலசை பகுதியைச் சேர்ந்தவர் காளிதாஸ் சித்ரா தம்பதி. இவர்கள் வீட்டிற்கு குறை சொல்வதற்காக விஷக்கடி வைத்தியர் பிரபு என்பவர் வந்துள்ளார். அப்போது அத்தம்பதியின் மகளான லத்திகா என்ற சிறுமியின் கழுத்தில் இருந்த தங்க நகையை வைத்தியர் திருடி சென்றது பின்னர் தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரபுவை கைது செய்து அவரிடம் இருந்து திருடப்பட்ட தங்க நகையை மீட்டு சிறுமி லத்திகா பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்புறுப்பாளையம் காலனியைச் சேர்ந்த ராஜ்குமாரின் மகள் சவிதா. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இவர் கடந்த சில நாட்களாக காணாமல் போன நிலையில் அவரது பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள ஒரு கிணற்றிலிருந்து உயிரிழந்த நிலையில் சவிதா உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு சவிதாவின் இறப்பிற்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். அம்பத்தூரைச் சேர்ந்த சங்கர் என்பவர் குடும்பத்துடன் திருப்பதிக்கு செல்ல கருடாத்திரை விரைவு ரயிலில் பயணித்துள்ளார். முன்னதாக 50,000 ரூபாய் வைத்திருந்த பணப்பையை எங்கேயோ தவறவிட்டுள்ளார். இது தொடர்பாக திருவள்ளூர் ரயில்வே காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ரயில்வே காவல்துறையினர் திருவள்ளூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அந்த மின்சார ரயில்களில் சோதனை நடத்தினர். தொடர்ந்து பணப்பை பத்திரமாக மீட்கப்பட்டு சங்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விட்டுக்கட்டி கிராமத்தில் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணியில் 13 தொழிலாளர்கள் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக உயர்மின் அழுத்த கம்பியில் சரிந்து விழுந்ததில் செந்தில் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் தமிழ்ச்செல்வன் என்பவர் படுகாயமடைந்து திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து திருத்துறைப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் லூர்து மாதா தேவாலயத்தின் 144வது ஆண்டு திருவிழாவையொட்டி புதுவை கடலூர் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் பீட்டர் அபீர் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதாவின் சுரூபம் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர் பவனி நடைபெற்றது. ஆடம்பர தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு அருகில் இருந்த அறைகள் பூட்டப்பட்டிருந்த நிலையில் அதிலிருந்த கணினிகள் பயன்பாட்டில் இருந்தது, குளிர்சாதனங்கள் இயக்கப்பட்ட நிலையில் இருந்துள்ளதைக் கண்ட திமுகவினர் சந்தேகமடைந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மறைந்த நடிகர் விவேக்கின் கனவினை நிறைவேற்றும் வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 1000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிகழ்வில் கிராம பொதுமக்கள், இளைஞர் அணியினர் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் ஆத்தூர் அருகே முக்காணியில் 2 கார்களை சந்தேகத்தின் பேரில் போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் கார்களில் சுமார் 400 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அந்த கார்களில் 4 பேரை கைது செய்து 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் வந்து அதிகமாக கொரோனா பரவுறதுக்கு அதிகமாக சோசியல் இதுதான் காரணம். ஏன்னா வந்து எல்லாமே நெருக்கமாக பழகிட்டு இருக்காங்க, அப்புறம் எல்லாருமே வந்து எல்லாம் ஒன்றா போயிட்டுருக்காங்க. அதனாலேயே வந்துட்டு ரொம்ப பரவுறதுக்கான காரணம். அப்புறம் வெளி டிஷ்ஷெல்லாம் அதிகமாக சாப்பிட்றது, அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டாவே நம்ம கொரோனா வந்து ஓரளவுக்கு தடுக்கலாம். இப்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடாமல் சானிடைசர் போடாமல் நிறையா பேர் சுற்றிட்டுருக்காங்க, பட் அவங்களால கூட கொரோனா வரலாம். பட் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மாஸ்கே போடாமல் நிறைய பேர் போகிறாங்க, பட் அதனாலேயே இருக்கும். இந்த மாதிரி தேட்ரு இதெல்லாம் கொஞ்சம் மூணாங்கன்னா பரவாயில்ல, முன்ன 50% சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ என்னன்னா இப்போ 100% இருந்துச்சு. இப்போ கர்ணன் படத்துக்கு பாருங்களேன், டிக்கெட்டை க்ளோஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி கூட்டமாக இருந்தால் இப்போ கோயிலில் திறந்துட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் மூடிட்டாங்க. சமூக இடைவெளி அதிகமாக கடைபிடிச்சாலே போதுன்னா மாஸ்க் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் சானிடைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணால் போதணும். ஃபஸ்ட்டு காரணம்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தாங்க நாங்கள் சொல்லுவேன். ஏன்னா வச்சிங்களா, பிரச்சார கூட்டம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கூட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா மூலையிலையும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏகப்பட்ட கூட்டம் எல்லாம் போட்டு அதில் பரவி விட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பரவுதலால் இப்போ அதிகமாகிடுச்சு. அப்படிங்கும்போது எங்களுக்கு காலேஜ் இதுக்கெல்லாம் ரொம்ப இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலேஜ் போக முடியாமல், எந்த நாலேஜ் இல்லாமல் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. எங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தேவையில்லாத வெளியில் போகிறதில்ல. இப்போ காலேஜில் எங்களுக்கு ஒர்க் இருக்குது, ஸோ வந்துட்டு போகிறோம். தேவையில்லாமல் யாரும் ஒன்றா எங்கேயும் போகிறதில்ல. நிறைய சோஷியல் டிஸ்டன்ஸிங் நாங்கள் காலேஜில் கடைபிடிக்கிறோம் கண்டிப்பாக. சார், தொற்று வந்து இருக்கிறதுக்கு நாள் டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ராப்பராக என்ன பண்ணால், கை கழுவிட்டு சமூக இடைவெளி எக்கப்போ பண்ணால் கொரோனா வந்து முட்டில் தவிர்க்கலாம். இது சமூக இடைவெளி எதுவுமே இல்லை, கவர்மெண்ட் சொன்ன போல் வந்துட்டு யாரும் கடைபிடிக்கலை, அது ஒரு முக்கிய ரீசன். அதேமாதிரி கவர்மெண்ட் சொன்ன போது சமூக இடைவெளி, சானிடரி, முகக்கவசம் எல்லாம் அணிஞ்சால் கம்பல்சரி கொரோனா கட்டுப்படுத்த முடியும். மக்கள் இன்னும் கொரோனாவை பற்றி இன்னும் பயம் இல்லாமல் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சமூக இடைவெளி கடைபிடிக்கணும், அடுத்தது பார்த்திங்கன்னா மாஸ்க்கு கண்டிப்பாக அணியணும், வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தால் கம்பல்சரி சானிடைசர் போட்டு பயன்படுத்திட்டு கூடுமான வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியில் வந்தால் மக்கள் பாதுகாப்போடு இருக்கலாம். அது இல்லாமல் தமிழக அரசின் சுகாதாரத்துறை நிறைய அறிவுறுத்தல்கள் கொடுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணி நம்மளோட குடும்பத்தையும் நம்ம நாட்டையும் சேவ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். மக்களோட விழிப்புணர்வு இன்மை தான் காரணம் சார். அரசோட சட்டத்திட்டங்களை மதித்து அவங்க வந்து இதை மாஸ்க் அணியிறதோ சானிடைசர் யூஸ் பண்ணுறதோ பண்ணணும். வெளியில் தேவையில்லாத போக்குவரத்துகளை தவிர்த்து கூட்ட நெரிசல்களில் அதிகம் போக்குவரத்து இல்லாமல் வீட்லேயே இருந்தாங்கனாலே போதுங்க சார், கொரோனா வந்து அதிகரிப்பை தடுக்கலாம். மக்களுடைய வந்து அஜாக்கிரதை தான், மாஸ்க் போடுறதில்ல, என்ன பண்ணிருக்கிறாங்க, எங்கே போனாலும் கூட்ட கூட்டமாக இருக்கிறாங்க. மற்றபடி பஜார் ஸ்ட்ரீட்டு, காய்கறி மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு, கறி மார்க்கெட்டு, இதெல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் கூட இடைவெளியோட இடைவெளி போகிறது அப்போதே போன ஒரு வருஷம் கடைப்பிடிச்சாங்க, இப்போ தான் கடைப்பிடிக்கிறது இல்லை, எல்லாமே எப்பயும் பண்ணி இருக்கிறாங்க, அதனால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு.
காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 125 நபர்கள் தொற்றுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கண்புரை பாதிப்புக்கு சிகிச்சை பெறுவதற்காக ஏராளமான நோயாளிகள் வருகின்றனர். இவ்வாறு வரும் நபர்களை கொரோனா தொற்றை காரணமாக கூறி சிகிச்சை அளிக்காமல் திருப்பி அனுப்புவதாக மருத்துவமனை நிர்வாகம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார் தலைமையில் நகர வியாபாரிகள் சங்கம், வர்த்தக சங்கம் மற்றும் காய்கறி வியாபாரிகள் சங்க நிர்வாகிகளுடன் கொரோனா வைரஸ் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடைவீதி, காந்தி சிலை, மார்க்கெட் வீதி, பெருமாள் கோவில், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து அதிகமாக நெரிசலாக உள்ளதால் வியாபாரிகள் தங்கள் கடை முன் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் கிராமத்தில் இயங்கிய தனியார் செங்கல் சேம்பரில் கூலி தொழிலாளி ஸ்ரீனிவாசன் சேம்பரிலேயே தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அவரது சாவில் சந்தேகம் உள்ளதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தொழிலாளி ஸ்ரீனிவாசனை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்த திருவெண்காடு போலீசார் செங்கல் சேம்பர் உரிமையாளர்களான சுரேஷ், சித்தார்த் மற்றும் மேற்பார்வையாளர் மோகன்ராஜ் ஆகியோரை கைது செய்து சீர்காழி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதியின் உத்தரவின்படி மூவரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கரியாப்பட்டினத்தில் கலவை மண் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனையில் டிராக்டர் பிடிபட்டது. போலீசார் டிராக்டரை பறிமுதல் செய்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் டிராக்டர் மீது பெட்ரோல் குண்டை வீசியதில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர். காயமடைந்த காவலர்கள் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக டிராக்டர் உரிமையாளர் உட்பட மூவரை போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகராட்சியில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட கட்டுப்பாட்டு பகுதிகளான வார்டு எண் 13 மற்றும் 18 மேற்கொள்ளப்பட்டுள்ள கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். சுகாதார பணியாளர்கள் மூலம் ஒவ்வொரு வீடாக நேரடியாக சென்று காய்ச்சல், சளி, இருமல் போன்ற அறிகுறி உள்ளவர்கள் குறித்து கள ஆய்வுப் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் அருகே ஆட்டோவில் கஞ்சா எடுத்து வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 15 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 17 வயதே என்பதால் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பப்பட்டார். தமிழக கடற்கரையில் இருந்து சர்வதேச கடல் எல்லை ஊடாக கேரள கஞ்சா இலங்கை மன்னார் கடற்கரைக்கு கடத்தி வர இருப்பதாக இலங்கை கடற்படை உளவுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உளவுத்துறையினர் கடற்கரை பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சரக்கு வாகனத்தில் மறைத்து எடுத்துச் செல்லப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சரக்கு வாகனத்தையும் கைப்பற்றியதுடன் சரக்கு வாகனத்தில் இருந்த மூவரையும் போலீசார் கைது செய்தனா்.